என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர். தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். இப்போ இந்த சேனலை வள்ளிடி ஜோதிடம் யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. இப்போ இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜோதிடம் படிக்க, ஜோதிடம் பார்க்க இதுல வரக்கூடிய ஸ்கிரீன்ல வரக்கூடிய போன் நம்பர்ல கூப்பிடலாம், வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்புலாம். இப்போ இந்த கும்பராசியை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கும்பம் ஒரு குதூகலமான ராசி, காலபுருஷனுக்கு 11 இடம், லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி. இந்த கும்பத்திற்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கும்பராசியுடைய தன்மை கால் வலி அவர்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும். எல்லாருக்குமே அமானிய சக்திகளை உணரக்கூடிய பவர் உண்டு. ஏன்னா அதுக்கு கும்பம் எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்களை அப்படியே உள்ளிழுக்கக்கூடிய தன்மை உண்டு. காலச்சக்கரத்தால் லாப நோக்கணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி. குறுகிய எண்ணம், கூடிய சீக்கிரம் எதையும் வளர்த்து விடலாம் என்ற எண்ணம் சீக்கிரம் இருக்கும். ஆனால் தாராளமாக மற்றவர்களுக்கு உதவக்கூடிய பக்குவம் உண்டு. யார் கஷ்டப்பட்டாலும் அவர்களை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவர்கள்ட்ட உள்ள விஷயம் என்ன அப்படின்னா, தன் கண்ணுக்கு முன்னாடி யாரு கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு உதவணும். இப்ப இவங்களுக்கும் ஏழாம் இடத்துடைய அதிபதி சூரியனா இருப்பதுனால நல்ல தரமான மேன்மையான மேன்மை பொருந்திய அழகு பொருந்திய அதே நேரத்தில் அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரமான பதவியில் இல்லை மற்றவர்களுக்கு மதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்களா இவங்களுடைய வீட்டுக்காரவங்க அமைவாங்க. அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி. இவர்கள்ட்ட பொறுமை கொஞ்சம் கம்மி, நிதானம் கம்மி, சடாறு கோபப்படக்கூடியவங்க, தனக்கென்று ஒரு கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க, தனக்கு தனது கணவனோ மனைவியோ குழந்தைகளோ தனக்கான மரியாதை கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவர்களுக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதையும் தாண்டி சில விஷயங்களை செயல்படுத்த காத்துட்டு இருக்கிறவங்க. காலம் என்பது பொன் போன்றது. அதையும் தாண்டி தன்னுடைய காலத்தில் தனக்காக என்ன நடக்கிறது என்பதை கவனத்திலே அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் எங்கோ மாறிட்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். ஆனால் நிறைய கனவுகள், சில பேர் வந்து வித்தியாசமான கனவுகளை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமான கனவுகள். பயம் அதிகமாக உள்ளவங்க, எதற்குமே பயப்படக்கூடியவங்க தான். ஆனால் கோபம் வந்தால் பத்ரகாளி மாதிரி பேசக்கூடிய குணம் இருக்கும். ஆனாலும் அதிக பாசம் உள்ளவர்கள் இவங்களுடைய லைஃப்ல. கணவன் மனைவி வாழ்க்கையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, மற்றவர்களை ஈடுபாடால் பிரச்சனை, நாம ஒண்ணு செய்ய போய் இன்னொரு பிரச்சனை வந்து நம்மகிட்ட நிற்கும். இப்படியெல்லாம் சந்தித்தாலும் இறை வழிபாடாலும் அவர்களுடைய ஆன்மீக தன்மையும் அவர்களை அவ்வப்போது பெரிய சிக்கல் இருந்து காப்பாற்றும். எல்லா தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை பெற்றவர்கள், அன்பையும் ஆற்றலையும் பெற்றவர்கள், அதிகார தோரணையில் இருப்பவர்களை கூட அடக்கி ஆளும் வல்லமை படைத்தவர்கள். ஆனால் இவர்களுக்கு சிலர் இடர்பாடுகள் செய்வதும் உண்டு. அதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்கள், குழந்தைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள், உறவினர்களால் சில சிக்கல்களை சந்தித்தாலும் அதை சரி செய்து அதற்கு தகுந்தார் போல தன்னுடைய வாழ்வாதாரத்தை மாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் சில நேரத்தில் நிறைய அழுதுருப்பாங்க. ஏன்னா நம்பிக்கை துரோகங்கள் நிறைய உங்களுக்கு நடக்கும். ஏன்னா இவங்க லாபாதிபதி உங்களுக்கு இருக்கு இல்லையா, இவர்களை நோக்கி வருபவர்கள் இவர்களுக்கு கொடுத்து உதவ தயாராக இருக்க மாட்டார்கள். இவர்களிருந்து பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனாலும் இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி குருவாக இருப்பதனால உபதேசம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் இந்த ஆண்டு இவர்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு பயணிக்கிறதுனால தனஸ்தானம் சிறப்பா இருக்கும். ஆனால் 12 இடத்துல சனி இருக்க, ஏழாம் சனி நடந்துட்டு இருக்கு, விரய சனிகள் இருந்துட்டு இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. இவர்களுக்கு 5 இடத்துடைய அதிபதி சந்திரன், நீர் சம்பந்தப்பட்ட, கற்பப்பி சம்பந்தப்பட்ட, அதே மாதிரி அடிவயிறு சம்பந்தப்பட்ட, குரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால உடல் ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கணும் கும்பராசியை சேர்ந்தவர்கள். நீங்க வந்து இப்ப வந்து ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு சரியான இடத்துல இருக்கு, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலைதான் இருக்கு. சனி மக்கள் மட்டும்தான் ஏட சனி இருந்தாலும் அவருடைய சொந்த ராசி என்பதனால அவர் ஒரு பெரிய பாதிப்புகளை தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால கும்பத்திற்கு இந்த ஆண்டு ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். திருமண விஷயங்களாக இருந்தாலும் சரி, வீடு கட்டக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்துல தொழில மேன்மை அடையக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு ரொம்பவே சிறப்பா இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை.
நீங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கணும், மற்றவர்களுக்கு நீங்க ஜாமீன் கேட்டு போடுறது, மற்றவர்களுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கறத திரும்பி பெற முடியாது. அதனால அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி நீங்கள் இல்லாத எளியோருக்கு உதவி செய்வது, அது இயல்பான குணம் உங்கள்கிட்ட எப்பவுமே உண்டு, அதை தாராளமா செஞ்சுக்கலாம். அடிக்கடி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து கொள்வதும் பெருமாள் மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்வதும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள் நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.